என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் இன்னைக்கு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கியே! நீங்க என்னத்துக்கு சுரேச்சையும் சுமதியும் முட்டி போட வச்சிருக்கீங்க? ஓ, அதுக்கு தான் எல்லாரும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர்றது கிடையாது, சொன்னதை செய்யறது கிடையாது. அப்போ முட்டி போட தானே வைப்போம்? வேணும்னா நீங்களும் போய் அவங்க கூட முட்டி போடுங்க. சரி மிஸ். இத்தனோண்டு இருந்துக்கிட்டு என்ன வரத்து வரீங்க? வாங்க வரிசையா எல்லாரும் வந்து முட்டி போடுங்க, அப்பதான் புத்தி வரும். கிட்டி, நீ வேணும்னா போய் முட்டி போடு. எங்களை எதுக்கிட்டி முட்டி போட சொல்ற? இட்டி அவ நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்காக நம்ம முட்டி போட்டதான் டீச்சர் எல்லாத்தையும் வந்து உட்காருங்கன்னு சொல்லும். ஒழுங்கா என் கூட வந்துடு, இல்ல முட்டைக்கண்ணு நோண்டி போடுவேன். ஆமாப்பா, நாம போனாதான் டீச்சர் அவளையும் உட்கார சொல்லும். வாங்க எல்லாரும் போவோம். இன்னைக்கு முழிக்கிற, இப்ப வருவியா வரமாட்டியா? வரேன், வர என்ன பண்றது, வா போவோம். அது உனக்கு நான் மட்டும் அவ மொத ஆளா ஓடிடுவா, அவளுக்கு ஒண்ணு வரமாட்டியோ வாட்டி. இல்ல வாங்கல போவோம். சுரிச்சி, உனக்கு கால் வலிக்கல? நீ கீழே உட்காந்துக்கோ, டீச்சர் வந்தா நான் சொல்லி கொடுத்தேன். நினைச்சேன், அவ அப்பாக்கு உடம்பு சரியில்ல, அந்த தாத்தா செத்து வருவாரு, டீச்சர் வராதுன்னு நினைச்சேன். அது பார்த்தா வந்துட்டு. என்ன சொல்லு, டீச்சர் அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? அப்போ டீச்சர் வந்துட்டு அப்போ நாளைக்கு செத்து பேர் வரா இருக்கும், அப்போ டீச்சர் வராது. ஆமாலே, அன்னைக்கே எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஓ டீச்சர் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிச்சு. நான் நினச்சேன் தாத்தா செத்து வருவார், அப்போ டீச்சர் வராதுன்னு. பார்த்தா டீச்சர் வந்துட்டு. சே, இன்னைக்கே செத்துருக்கலாம், அப்போ லீவ் விட்டுருப்பாங்க ஸ்கூலுக்கு, அப்போ நம்ம ஹோம்ஒர்க் எழுதாமல் தப்பிச்சிருக்கலாம். பார்த்தா நாளைக்கு தான் சாவாரு. ஆமாலை, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. என்ன சொல்கிறது, ஸ்கூலுக்கு யாராவது சொத்தாக தான் லீவ் விடுறாங்க, இல்லை வெளில வந்துச்சுன்னா லீவ் விடுறாங்க, இல்லைன்னா லீவே விட மாட்டாங்க. எனக்கும் ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. எங்கள் அப்பா வந்தார், ஒரு நாள் லீவ் போட்டேன், ஒரு நாள் லீவ் போட முடியலையே, காய்ச்சேன்னு சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டேன், ஒரு நாள் வயிற்று வலின்னு சொல்லி லீவ் போட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு வரவே பிடிக்க மாட்டேங்கல. நீங்க வெளிய முட்டி போட்டோம், நாங்க உண்மையு இருந்தோமா டீச்சர் கட்டிச்சு, என்னத்துக்கு உண்மையு இருக்கேன்னு நான் சொன்னேன். என்னத்துக்கு நீங்க எல்லாரையும் முட்டி போட சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு டீச்சரு, நீங்களும் போய் வெளியே முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆ, அப்படியா டீ சொல்லிச்சு? அப்போ வா, நம்ம எல்லாரும் ஜாலியா முட்டி போடலாம். நீங்களும் மரியாதையும் வந்து முட்டி போடு. நாங்களாம் போட்டிருக்கோம்ல, போண்டா கூட போட்டிருக்கான், ஒழுங்க வந்து போட்டு பார்த்துக்க. வேண்டாமடி, அந்த பிள்ளை பாவம், அந்த பிள்ளை நல்லா படிக்கும்ல. இல்லே, நல்லா படிச்சானல, நாமளாம் முட்டி போட்டிருக்கோம்ல, அவ மட்டும் போட மாட்டாளோ? நீ என்னத்துக்குல அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுத? அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவ முட்டி போட வேண்டான்னு சொன்னேன். தேங்க்ஸ்ல. என்னல சொன்னேன், என்ன சொன்னேன், அவளை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அந்த பிள்ளை அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும், ஏதாவது அவங்க வீட்டுல செஞ்சா எனக்கு கொண்டு வந்து தரும், அதனால அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளி கூறில்லாதவனே, இவ்வளவு முன்னாடி அந்த பிள்ளைய பிடிக்கும்னு சொல்லிட்டுல, இன்னைக்கு
இன்னைக்கு நீ செத்தல, செத்த செத்த செத்த. போல நீங்க ஒண்ணா அவளுக்கு பயப்படுங்க, நான் அண்ணத்துக்கு பயப்படணும் சொன்னேன். அந்த சோடாப்பிட்டி கண்ணாடிய அவளை உனக்கு பிடிக்குமா? இன்னொரு தடவை அவளை பிடிக்கும்னு சொன்ன அப்புறம் உன்னை கீழே தள்ளி மூஞ்சில ரெண்டு குத்து விடுவான் பாத்துக்கோ. எதுக்கிட்ட இப்ப இனி அடிச்ச? எதுக்கு அடிச்ச? இன்னொரு தடவை இனி அடிச்ச நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு அவளை பிடிச்சா உனக்கு நட்டி, உன்னையே எனக்கு பிடிக்கவே செய்யாது. என்கிட்ட பேசாத ஓட்டி. இல்ல சண்டை போடாதீங்களா? எதுக்குள்ள சண்டை போடுறியே? ஆமா பெரிய இவா வந்துட்டா. எல்லாம் உன்னாளுதான்டி, உன்னாளுதான் எல்லாம் வந்துச்சு. உன்னை யாரு வந்து வர சொன்னா? அவ தான் என்னை வர சொன்னா, அதான் வந்தேன். இட்டி எதுக்கிட்டே அந்த பிள்ளை இங்க வர சொன்னேன்? அந்த பிள்ளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எப்பவும் இப்படிதான் எனக்கும் சுரேஜுக்கும் சண்டையில் தொட்டுட்டே இருப்போம். இட்டி சாரிட்டி, நான் அவளை மூட்டி போட தான் வர சொன்னேன். ஆனால் இந்த பைய அவ கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட சண்டை போடுதான். சரி சரி, முட்டி போட்டதெல்லாம் போதும். எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. நாளைக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். ஓகே மிஸ். சரி சரி, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. இல்ல வாழ போவோம், டீச்சர் தான் போக சொல்லிட்டவுல. எனக்கு தெரியும், நீ போ, நான் வாரேன். இப்படி என்ன எனக்கு முட்டி போட்டுருக்கியே? அதான் டீச்சர் போக சொல்லிட்டாங்களா? வாங்க போவோம். இடி வாட்டி போவோம், நீ போ, நான் வாரேன். இல்ல வா போவோம். ஒன்னும் வேண்டாம், வாழைய பட்டு போ. இல்லை சாடியில் நான் தான் உன்னை அடிச்சிட்டேன். நீ என்னத்துக்கு அந்த பிள்ளைய பிடிக்குன்னு சொன்னா? அதான் அடித்தேன், அடிக்க மாட்டேன் வாழை. ஆமாம் பெரிய இவ என்னை அடிச்சிட்டு அடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். நீ போ, நான் ஒன்று வாழ மாட்டேன். இல்லை வாழை தெரியாமல் அடிச்சிட்டேன் வாழை. சரி என்னை தூக்கி விடு. இல்லை வலிக்குதோல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போவோம். நாளைக்கு எழுதிரு சரியா? நீ எழுதட்டா நோட்டை என் வீட்டுக்கு எடுத்துடுவா, நான் உனக்கு எழுதி தரேன் சரியா? சரிட்டி, நீ எப்படி எழுதுவ? உனக்கு கை வலிக்குங்களா? ஆ அதுக்கு தான் என் அண்ணன் இருக்கான்ல, அவனை எழுத சொல்லிடுவேன். ஆ சரிட்டி.